வெல்கம் டு எஸ்டிஆர் சிம்பிள் மேக்ஸ். ஸ்பியர், ஸ்பியர் எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம ஒரு செமி சர்க்கிளை அதோட ஆக்சிஸை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஸ்பியர் கிடைக்குது, சரியா? ஸோ ஸ்பியருக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கிடையாது. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானாலும் சர்ஃபேஸ் ஏரியானாலும் சேம் தான். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 4πr². கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². நெக்ஸ்ட்டு ஹெமிஸ்பியருக்கு வந்து இதில் பாதி தான் ஹெமிஸ்பியர், சரியா? அதுக்கு சிஎஸ்ஏ வந்து 2πr², டிஎஸ்ஏ வந்து 3πr², ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர், ஹாலோ ஸ்பியர் இல்லை ஹாலோ ஹெமிஸ்பியர். ஏரியா வந்து நம்ம ஸ்பியராக இருந்தாலும் ஹாலோ ஸ்பியராக இருந்தாலும் சேமாக தான் வரும், பட் இங்கே வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2π × r² + r², தென் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 5 × 3r² + r², ஓகே. 7.18th sum, the radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட ஏரியா வந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், இதான் நம்மளோட க்வெஸ்சன், ஓகேவா? இப்போ ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து நம்ம ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? 4πr² தான் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. இங்கே வந்து ரேடியஸை வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ நியூ ரேடியஸ் என்ன வரும்? நம்ம R1 அதை எடுத்துக்கலாம். ஸோ R1 என்ன? ஏற்கனவே இருந்த ரேடியஸ் கூட 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ R + 25% R, ஓகே. இப்போ நம்ம என்ன கிடைக்குது? R + 25/100 × R, தட் இஸ் R + 0.25 R. இந்த ஆரை காமன் எடுத்தோம்னா டோட்டலாக 1 + 0.25 வரும். அப்போ என்ன வரும்? 1.25 R. அப்போ நியூ ரேடியஸ் என்ன? 1.25 R, ஓகேவா? இப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr², கரெக்டா? அப்போ நியூ ஸ்பியருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 4πr² தானே. ஸ்பியருக்கு நார்மலாக ஃபஸ்ட் ஒரிஜினல் ஸ்பியருக்கு வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், நியூ ஸ்பியருக்கு வந்து A1 எடுத்துக்கலாம். அப்போது A1 என்ன வரும்னா 4πr² ஏன்னா ரேடியஸ் வந்து R1 எடுத்துருக்கோம்ல. இப்போ R1 நமக்கு என்ன கிடச்சிச்சு? 1.25 R தானே. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இந்த ஸ்கொயர் 1.25 ஸ்கொயர் தானே. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1.5625 வருது. இந்த ஆருக்கு R², ஓகே. இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்னா, A1 - இந்த A1 வந்து இது நியூ சர்ஃபேஸ் ஏரியா, நியூ ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூ ஸ்பியர் மைனஸ் ஏ. இந்த A1 என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 4π × 1.5625 R² −4πr². இது வந்து ஒரிஜினல் ஸ்பியரோட ஏரியா, ஓகே. இல்லை இந்த 4πr² காமன் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இல்லை இது சப்ராக்ட் பண்ணும்போது 0.5625 கிடைக்கும், ஓகே. இது வந்து இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ. நம்ம க்வெஸ்சன் வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதனால் பர்சன்டேஜ் ஃபார்முல A1 - A/100. இப்போ A1 - ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த இருக்கு டிவைடட் பை ஏ. ஏ வந்து 4πr² × 100. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? 56.25%, ஓகே. 9th sum, the internal and external diameters of a hollow hemispherical vessel are 20 cm and 28 cm respectively. Find the cost to paint the vessel all over at ₹0.14/cm². இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஹாலோ ஹெமி ஸ்பெரிக்கல் வெசல் கொடுத்துருக்காங்க. ஹாலோ ஹெமி வெரி ஸ்பெரிக்கல் வெசல், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஓவரால், அப்போ ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ என்ன இது ஃபார்முலா எடுக்கணும்? கஸ் சர்ஃபேஸ் ஏரியாவா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா? நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இன்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் ஆர், இன்டர்னல் ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ஹெமிஸ்பியருக்கு ஹாலோ ஹெமிஸ்பியர், கரெக்டா? ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர், தட் இஸ் 5 × 3r² + r². அதோடய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 × R இது, ஸ்மால் ஆர் இது. இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 3 மல்டிப்ளை பண்ணுவோம். 588 + 100 என்ன ஆட் பண்ணும்போது இது வருமா? ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்னது? இது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது
2162.28 सेंटीमीटर स्क्वायर இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஓகே நம்ம வந்து 1 சென்டிமீட்டருக்கு வந்து எவ்வளவு கொடுத்துறாங்க 0.14 கொடுத்துறாங்க ரூபீஸ் சோ இவ்வளவுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் சோ அதை எழுதிக்கலாம் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் 0.14 அப்ப 2162.28 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு வருது 0.14 into 2162.28 that is இதனை மல்டிப்ளை பண்ணும்போது 302.72 ருபீஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ